இன்னைக்கு நம்ம பிரதி சமையல பார்க்க போற ரெசிபி ஸ்பைசி சிக்கன் தின்ஸ். இது நம்ம சிக்கன் பிரஸ்ட்டை தின்னாக ஸ்லைஸ் பண்ணி அதில் நம்ம மசாலா ஒரு சிம்பிள் மசாலா போட்டு அதை பொறிச்சு எடுக்கக்கூடிய ஒரு சிக்கன் ஃப்ரை, ஒரு ஸ்பைசி ஃப்ரை. வாங்க இனி இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நல்ல ஒரு ஷார்ப் நைஃப் எடுத்துக்கோங்க, ஏன்னா நம்ம சிக்கன் பிரஸ்ட்டை தின்னாக கட் பண்ணணும். ஸோ பொதுவாகவே எந்த மீட் கட் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் அந்த கத்தியை நல்லா கொஞ்சம் ஷார்ப் பண்ணிவிட்டு வெட்ட ஆரம்பிங்க. அப்போ உங்கள் சொல்லு பேச்சு கேட்கும். நீங்கள் மனசில் நினைக்கிற மாதிரி வெட்டணும்னா கத்தியை நல்லா ஷார்ப்பாக இருக்கணும். இந்த ஒரு சிக்கன் பிரஸ் கிட்டத்தட்ட 300-350 கிராம் இருந்துச்சு, ஒரு பவுண்டோட கம்மியாக இருந்தது. எவ்வளவு தின்னா வெட்ட முடியுமோ அவ்வளவு தின்னா கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி தடியா இருக்கக்கூடிய ஸ்லைசஸை நம்ம டெண்டர் ஆக்குறதுக்கு நம்ம ஒரு சுத்தியல் மாதிரி ஒரு டூல் உண்டு, மீட் டெண்டரைசர், அதை மேலட் சொல்லுவாங்க. அது என்கிட்ட கிடையாது. ஸோ நம்மக்கிட்ட இல்லைனாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த மாதிரி இடிக்கல்லோ இல்லை ஏதாவது ஒரு சுத்தியல், இந்த மாதிரி இல்லை ஒரு கனமான பாத்திரம், அதை வச்சு இந்த மாதிரி நம்ம இடித்தோன்னா அந்த மீட் வந்து கொஞ்சம் டெண்டர் ஆகும். இல்லைனா ஒரு மாதிரி ரொம்ப ஃபைபராக இருந்த மாதிரி இருக்கும். இதை நல்ல மேலே இந்த மாதிரி போட்டு இடிங்க, நல்ல டெண்டர் ஆயிரும். இது இந்த திக்காக இருக்க ஸ்லைசஸை மட்டும் அப்படி செய்யுங்க, தின்னாக இருக்கிறதுக்கு வேண்டாம். இப்போ நம்ம சிக்கன் ஸ்லைசஸ் ரெடி. இனி இதுக்கு ஒரு குயிக் மேரினேஷன், ரொம்ப சிம்பிளாக நம்ம இந்தியன் மசாலாஸ் தான் இன்னைக்கு நான் போட போகிறேன். ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு டேபிள் ஸ்பூன் கஷ்மீரி சில்லி பவுடர், அது அந்த ஒரு அழகான கலருக்காக. இது கூட நான் 2 டேபிள் ஸ்பூன் சிக்கன் கறி பவுடர் சேர்த்துருக்கேன். இந்த பவுடர் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்ககிட்ட வீட்டில் நம்ம ரெகுலராக அந்த குழம்பு மசாலா வச்சுருப்போம்ல, அந்த குழம்பு மசாலா கூட போட்டுட்டு எக்ஸ்ட்ரா ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும், அவ்வளோதான். இனி இது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மக்கிட்ட சிக்கன் கறி பவுடரும் இல்லை, சாதா குழம்பு பொடியும் இல்லை. அப்போ என்ன பண்ணலாம்னா, 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் மிளகு பொடி, இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, அவ்வளோதான். இதெல்லாம் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சரி, இனி இது கூட 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 எலுமிச்சைப்பழம், அதையும் இதில் நல்லா பிழிஞ்சு ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுக்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிளான நம்ம சவுத் இண்டியன் மேரினேஷன். சரி, இனி இதையெல்லாம் என்ன பண்ணணும்னா, நம்ம தின்னாக வெட்டி வச்சுருக்கிற அந்த ஸ்லைசஸ் மேலே நல்லா அப்ளை பண்ண போகிறோம். மீன் பொரிக்கிறதுக்கு எப்படி நம்ம மசாலா தடவுமோ அதே மாதிரி இதில் அந்த ஒவ்வொரு தின் ஸ்லைசஸ் மேலேயும் இந்த மாதிரி நல்லா தடவி ஒன்று மேலே ஒன்றா நம்ம அடுக்கி வைக்க போகிறோம். இப்போ எல்லா ஸ்லைசஸ் மேலேயும் நல்ல மசாலா நல்ல ஈவனாக கூட்டாயிருக்கு. இனி இதை நம்ம 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் அது நல்லா ஊறணும். அந்த மசாலா உப்பு எல்லாம் உப்பு காரம் எல்லாம் அந்த சிக்கனில் பிடிக்கணும். அதுக்கு 1 மணி நேரம், 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் நம்ம அப்படியே வைக்க போகிறோம். இப்போ நான் இதனால் 1 மணி நேரம் கழித்து நான் இப்போ இந்த எண்ணெயில் போட்டு பொரிக்க போகிறேன். இதுக்கு ரொம்ப நம்ம டீப் ஃப்ரையெல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு ஃப்ரைங் பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஷாலோ ஃப்ரை தான் பண்ணி எடுக்க போகிறோம். நம்ம மீன் பொரிக்கிறதுக்கு எப்படி கொஞ்சமாக எண்ணெய் யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி இது ஷாலோ ஃப்ரை தான் நம்ம இதை பண்ண போகிறோம். ஒரு பக்கம் வெந்தோடனே அடுத்த பக்கத்தையும் திருப்பி போட்டு நம்ம பொரிச்சு ரொம்ப நம்ம அதை முருக வறுக்க பொரிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி நல்லா குக் ஆகிருக்கணும், லைட்டாக கலர் வந்தால் போதும். இதை நீ எடுத்துடலாம். இனி இதே மாதிரி இருக்கிற எல்லா சிக்கனையும் நம்ம பொரித்து வச்சுக்க போகிறோம். இப்போ நம்ம எல்லா சிக்கன் துண்டுகளையும் பொறிச்ச பிறகு அதில் கொஞ்சமாக தான் எண்ணெய் ஒட்டியிருக்கோம் அந்த ஃப்ரைங் பேனில். அந்த மிச்சம் இருக்கக்கூடிய எண்ணெயில் நம்ம கொஞ்சமாக பச்சை மிளகாய், நல்ல காரமுள்ள பச்சை மிளகாய், இது கூட கொஞ்சம் ஒரு வெங்காயம், ஒரு அரை வெங்காயம் போல் நீள நீளமாக நறுக்கி, இந்த வெங்காயத்தை நம்ம அந்த மசாலா மேரினேஷன் ஏதாவது மிச்சம் மீதி இருந்தால் அதுலேயும் கொஞ்சம் பெரட்டி, அந்த பிளேட்லேயே போட்டு கொஞ்சம் பெரட்டி நம்ம இந்த எண்ணெயில் போட்டு லைட்டாக சாட்டே பண்ணி எடுக்க போகிறோம். பெல் பெப்பர்ஸ் இருந்தால் நீங்கள் கேப்சிகம் போட்டுக்கலாம், என்கிட்ட அது இல்லை. இது உங்களுக்கு தெரியும் ஷிஷிட்டோ பெப்பர்ஸ், இதுவும் பெல் பெப்பர்ஸ் மாதிரி தான், காரமே இருக்காது. இதெல்லாம் போட்டு நல்லா நம்ம சாட்டே பண்ணி எடுத்துக்க போகிறோம்.
வெங்காயம் கொஞ்சம் சாஃப்ட் ஆயிடுச்சு. ரொம்ப சாஃப்ட் ஆகணும்னு அவசியம் இல்லை. இனி இது கூட நம்ம பொரிச்சு வச்சிருக்க அந்த சிக்கன் எல்லாத்தையும் இது கூட சேர்த்து நல்லா நான் மிக்ஸ் பண்ணி எடுக்க போறேன். ஸோ இப்படி செய்யறதுனால என்ன ஆகும்னா எக்ஸ்ட்ரா ஸ்பைசி ஆகும். ஏன்னா நம்ம இந்த எண்ணெயில ஒரு பச்சை மிளகாய் போட்டு சாட்டே பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பச்சை மிளகாவுடைய காரம், இந்த வெங்காயத்துடைய அந்த ஃப்ளேவர், அது சாட்டே பண்ண அந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர், அந்த கேப்சிகம் போலாம் இது இந்த ஷிஷிட்டோ பெப்பர்ஸ், இதில் உள்ள மணம். இப்போ நம்ம சாட்டே பண்ணும்போதே அது ரொம்ப நல்ல, அதுக்கு மணம் ரொம்ப அப்பிடைசிங்காக இருக்குது. இது நம்ம பார்ட்டிஸ்க்கெல்லாம் இதை ஒரு அப்பிடைசராக இதை நம்ம செய்யலாம். ஈஸியும் கூட, எல்லாரும் இதை விரும்புவாங்க. யூஸ்வலாக சிக்கன் பிரஸ்ட் வந்து ரொம்ப டேஸ்டாலாம் இருக்காது, கொஞ்சம் ஃபைபர் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த ரெசிபிக்கு நம்ம தின்னாக வெட்டுறதுனால, அதை தின் ஸ்லைசஸ் ஆக்கிறதுனால இதில் மசாலா வந்து ரெண்டு பக்கமும் நல்ல கோட்டாக இருக்குது, நல்ல ஸ்பைசியாக இருக்குது. இது இந்த மாதிரி நீங்கள் அந்த சாட்டே பண்ண வெங்காயம் கூட கொஞ்சம் இன்னும் ஸ்பைசியாக எக்ஸ்ட்ரா ஸ்பைசியாக வேணும்னா இந்த மாதிரி நீங்கள் ஹாட் சாஸ் தொட்டு சாப்பிடுங்க. இதை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு மறக்காமல் சொல்லுங்கள். அதோடு என்னுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறந்துடாமல் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.